மிஸ்டர் ராமமூர்த்தி. மேடம் நான் பார்க்கணுமா? முதல்ல இந்த கை ஓபன் பண்ணு, அப்புறம் அத்தையை கூப்பிடுறேன். நீ பெரிய குடிகாரன் போல் இருக்கு. You are a drunkard. இரு போய் எங்க அத்தையை சொல்றேன். வேண்டாம்மா, ப்ளீஸ் வேண்டாம்மா, என்ன காட்டி கொடுத்துறாதம்மா. ராமமூர்த்தி. எஸ் மேடம். என்ன செஞ்சீங்க? நான் விசாரிச்ச மேடம், வந்தவன் முகத்தை யாரும் சரியா கவனிக்காம போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க அவனை பிடிக்காம போனாலும் அட்லீஸ்ட் ஷூட் பண்ணிருக்கலாம்னா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தான். அதனால அவனை ஒண்ணும் செய்ய முடியல. அவன் இங்க வந்து போன வேகத்தை கவனிச்சா அவனோட வயசு 25க்குள்ளதான் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னது, நம்ம செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவன் பார்த்ததும் இங்க வந்த வேலை ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த ஊரை விட்டே அவன் நிச்சயம் போயிருக்கணும் மேடம். போக மாட்டான். அவன் திருட வந்தவன் மட்டும் இல்ல, ஈவிரக்கம் இல்லாம கொலை செய்யறதுலயும் அவன் வல்லவன். இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு அவன் சிந்திச்சுட்டு இருப்பான். I am sure.